இது மூன்றும் சரியா இருந்தா மனிதன் நூத்துக்கு நூறு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மலம் கழிப்பாங்க நிறைய பேருக்கு எதை சாப்பிட்டாலும் அதே போல இந்த தோல் சார்ந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு சொன்னா புண்ணு இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட புண்ணு இருக்கலாம் அது இல்லாம சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள் வர புண்களா இருக்கலாம் அதாவது நீர் வடையக்கூடிய புண்களா இருக்கும் அநேகருக்கு பார்த்தீங்கன்னா ரணத்தையே ஆறு விதமான கழிவுகள் அப்படின்னு நீங்கள் சொன்னோம் இல்லையா அந்த ஆறு விதமான கழிவுகளை வெளியேற்றலாம் மட்டும்தான் நம்ம சேனலில் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்க இருக்கவங்க எல்லாருமே இந்த பாஷாவோட வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இயற்கை வைத்தே சார் சார் இருக்காரு வாங்க அவட்ட வந்து உடல் சார்ந்த பிரச்சினையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கு சூப்பர் சூப்பர் சார் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உடம்புல இந்த ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வருது அந்த ப்ராப்ளம் ஆ தோல்மை அந்த ப்ராப்ளம் எதுக்காக வருது அதில் ஏதாவது வகைகள் இருக்கா நிறைய வகைகளுக்கு இருக்குயா நிறைய வகைகள் அப்படின்னு சொல்லும் போது மிக கொடூரமான நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சொரியா அப்படின்னு சொல்லலாம் இந்த கொடூரமாய் நோய் அப்படின்னு சொல்லி சித்தர்களே சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு இடத்துக்கு ஒரு உணவுக்கு போகணும் ஒரு மீட்டிங் போகணும் அல்லது ஒரு வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னாலும் இன்னைக்கு அந்த சர்ம நோய்கள் இருக்கிறவங்க யாருமே போவே மாட்டாங்க ஏன்னு சொன்னால் ஒரு கேவலமான ஒரு நிலையில் பார்ப்பாங்க கேவலமாக பேசிடுவாங்க இந்த சர்மகத்துலே பல விரட்டி இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நோய்கள் இருக்கும் அந்த நோய்கள் பாத்தீங்கன்னா அது வரும்போது அவங்களுக்கு ஒரு மனதே மனவே பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் நம்ம ஏதுக்கெல்லாம் பண்ண நம்ம தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொது இடங்களுக்கு போய் அவங்க நிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தயக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அவைகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் நம்ம நீக்கி பார்க்க போகிறோம் அது பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேர்கள் பட்டைகள் நிறைய பார்த்தீங்கன்னா மூலிகைகள் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தாயல மாதிரி காய்ச்சி நம்ம பயன்படுத்த போகிறோம் சரி அதை நம்ம பின்னாடி இல்லாமல் லாஸ்ட்ல பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சர்ம நோய்கள் அதாவது தோல் நோய்கள் ஏன் வருது காரணங்கள் என்ன நீங்க கேட்டிருக்கீங்க மிக முக்கியமாக காரணம் அப்படின்னு சொல்லும்போது உழவு பழக்கவழக்கம் தான் நம்ம சொல்லலாம் நம்முடைய முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக சர்ம நோய்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தோல் நோய்கள் வரல அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க நல்ல உணவுகளை எடுத்தாங்க இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துணி உணவுகள் எடுத்துக்கிறோம் அதே போல நிறைய பேருக்கு அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சரும நோய் வகை வகையா வருது இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா உடல்ல மிக முக்கியமாக ஆறு விதமான கழிவுகள் இருக்கு அது வெளியே வந்து வெளியே வரக்கூடிய கழிவு மூன்று உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நம்ம வெளியே இருக்க கழிவுகள் நிறைய மக்களுக்கு நம்ம சொல்லலாம் அது வந்து அந்த இருக்கிற கழிவுகள் வந்து சரியா வந்துச்சுன்னா உள்ள இருக்கிற கழிவுகள் பார்த்தீங்கன்னா சரியாயிரும் அந்த விலையர்க்குற கழிவுகள் என்ன அப்படின்னு சொல்லப்போது ஒன்று பார்த்தீங்கன்னா சிறுநீர் நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் கழிவுகள் இருக்கும்போது சிறுநீர் வழியா சரியான இடத்துல வெளியே வரணும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா மழம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய உணவுகள் பாத்தீங்கன்னா ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும் போது என்ன உணவு அப்படியே வந்துடும் அதுல பாத்தீங்கன்னா நிறைய நாள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வயிற்று போக்கு அல்லது வயிற்று பாத்தீங்கன்னா வயிற்று கடுப்பு வரும்போது என்ன ஆகும் சொன்னா அப்படியே தங்கிரும் இந்த வயிற்று கடுப்பு வந்துருச்சுன்னா என்ன ஆகும் உணவு அப்படியே இருக்கும்போது அங்கே என்ன ஆகும் ஒரு பழைய சாதம் கூட ஒரு ரெண்டு நாள் வச்சா ஆயிரும் கெட்டுரும் கெட்டுருச்சுன்னா உடல் உபாதைகள் மலத்தில் வந்து பாத்தீங்கன்னா மலம் வந்து சரியான முறையில் மண்டலம் சரியான இல்லாத நேரத்துல சரியான நேரம் வந்து பாத்தீங்கன்னா அரைத்து வெளியே தள்ளணும் அபானுடைய வேலை வந்து வெளியே தள்ளுறது அந்த வெளியே தள்ளுறது நிலை இங்க மாறும்போது என்ன ஆகுன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த மலத்துல கழிவுகள் அதிகமாகுது மலத்துல கழிவான ரத்தத்துல ஏறும் அப்ப என்னன்னா மலமும் ஜலமும் அதாவது வேர்வையும் இது மூன்றும் சரியாக இருந்தால் மனிதன் நூற்றுக்கு நூறு பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக இருப்பான் இது மூன்று குற்றமும் மனிதனுக்கு உண்டாகும் போது தோல் சார்ந்த பிரச்சனைகள் வருது நீங்கள் கேள்வி கேட்கலாம் தோல் சார்ந்த பிரச்சனைன்னா ஒரே பிரச்சனை தானே ஏன் வரும் ஏன் வெரைட்டி வெரைட்டியாக வருது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் வெரைட்டியாக வர்றதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் நான் மிக முக்கியமாக ஆறு விதமான கழிவுகளை சொன்னேன் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் பார்த்தீங்கன்னா அது சிறுநீரத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய கழிவுகள் மனிதனுக்கு உண்டாகும் போது ஒவ்வொரு வியா வியாதியை கொண்டு வருது சொரியின்றோம் செரங்குன்றும் படத்தாமரை என்றும் கரும்படை என்றும் என்றும் இப்படி பலவிதமான நோய்களை நோய்கள் பார்த்தீங்கன்னா வருது பார்க்கணும் இவைகளுக்கும் மிக 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 முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த மூன்று விதமான கழிவுகள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்திக்கணும் நம்முடைய முன்னோர்களுக்கு அது வரல இன்னைக்கு நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் மேலும் மேலும் உண்றது ஸ்நாக்ஸ் ஆக்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சாப்பிட்டு வர்றது இந்த மலம் கழிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது மலம் கழிக்கணும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மலம் கழிப்பாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லூஸ் மச நாயிரம் எதை சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா லூஸ் மசு நாயிரம் இன்னைக்கு நிறைய பேர் ஒயிட் சிக்கன் எடுக்கிறதுனாலையும் அநேக உணவுகள்ல பார்த்தீங்கன்னா நான்வெஜ் அதிகமாக எடுக்கிறதுனாலையும் கெட்டு போன உணவுகள் எடுக்கிறதுனாலையும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதே போல இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்னு சொன்னால் அதாவது துணித உணவுகள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சத்து குறைபாடு ஏற்படுது சத்து குறைபாடை ஏறும்போது சர்ம நோய்கள் வருது சர்ம நோய்கள் வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஏழு லேயர்களிலும் சரியான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாததுனால பார்த்திங்கன்னா அதாவது சொரியாசிஸு தாமரை இப்படி இப்படி சொல்லக்கூடிய தோல் நோய்கள் அதிகமாக வருது அந்த தோல் நோய்களை விரட்டுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக ஒரு ஆறு விதமான பட்டைகள் ஒரு பன்னிரண்டு விதமான மூலிகைகளை போட்டு நம்ம வந்து ஒரு ஆயில் காய்ச்சிருக்கிறோம் இந்த மெடிசன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உணவு முறையில் ஏதாவது கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பழைய சோறு எடுக்கக்கூடாது அதே போல் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கருவோடு மீன் இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நல்லா உடம்ப குளிர்ச்சியாக அப்படின்னு சொல்லி பழைய சாதம் எடுத்துப்பாங்க இன்றைக்கி சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது பழைய சோறு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பழைய சோறுனா என்ன அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு இன்றைக்கு நம்ம உணவை சாப்பிட்டு உடனே தண்ணி ஊற்றி வச்சா அது நீர் ஆகாரம் இன்றை இப்போது ஒரு நைட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டு காலையில் விட்டு ஒரு மதியானத்துக்கு தண்ணி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அதே பழைய சோறு ம் அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடலை பாதிக்கும் ஓகே ஓகேம்மா இது மாதிரி வந்து தெரியாமல் நிறைய பேர் சாப்பிட்றதுனால நோய்கள் வரும் அதே போல் நிறைய நான்வெஜ்ஜு இதை எடுக்கிற காலக்கட்டத்தில் நாண்வெஜ் எந்த நாண்வெஜ் தொடவே கூடாது அதிகமாக பார்த்தீங்கன்னா நீருள்ள காய்கறிகள் சத்து காய்கறிகள் எடுத்துக்கலாம் மிக முக்கியமாக இன்னைக்கு ஏசி போட்ட ரூம்ல இப்போ இருக்கவே கூடாது ஏசி போட்டில் கார்ல போகவே கூடாது அப்படி போனீங்களேன்னா ஒரு இடம் இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு பரவும் இது மிக முக்கியமானது ஏன்னா அனுபவப்பட்டதுனால சொல்றேன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு ஒரு மூணு மாசமோ நாலு மாசமோ மருந்து எடுக்கிறாரு அவர் நல்ல ஒரு ஃபேமிலி தான் அவர்கிட்ட ஐயா நீங்க மருந்து கொடுத்தே வேலை செய்யல வேலை செய்யலைன்னாரு அப்புறம் பார்த்தா என்ன ஐயா சொல்றீங்க ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பேருக்கு நம்ம கொடுத்தாச்சு உங்களுக்கு மட்டும் சரி வரல அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சரி என்ன என்ன பயன்படுத்திங்க சொல்லுங்க ஐயா நான் சாயந்தரம் ஆச்சுன்னா நைட்டு இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஏசி போட்டு படுத்துருவேன் அப்போ ஏசி போட்டால் கண்டிப்பாகவே இது இன்னும் அதிகமாகும் வளரும் நோய் தீராது ஏசியிலிருந்தும் உணவு முறைகள் இருந்தும் அதிக உப்பும் புளியும் இவங்க தவிர்த்துடணும் இதெல்லாம் தவிர்த்துட்டு வந்தாங்களான்னா கண்டிப்பாகவே ஒரே ஒரு மாதத்தில் நான் சொல்கிறபடி இந்த மெடிசன் அவங்க பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாகவே அற்புதமாக குணமாக்கலாம் இது கண்டு வைத்தியம் சூப்பருங்க சூப்பர் ஸோ உணவு முறைகள் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஐயா சொல்லியிருக்காரு இப்போ அந்த மருந்தை பார்த்துடலாமா ஓகே இது தான் அந்த ஆயுள் இதில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நிறைய பேருக்கு சொரியாசிஸ் ம் மிக கொடூரமான நோயெல்லாம் அந்த நோய்களை மிக மிக அற்புதமாக குணமாக்கக்கூடியது இது இல்லாமல் சொரி சிறங்கு படர்த்தாமரை ஜட்டி பத்து பெரும்படை சிறு சிறும்படை கரும்படை இப்படி படைகளில் பலவிதமான படைகள் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அலர்ஜி இவைகளும் முற்றிலும் குணமாக இருக்கும் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இதை நம்ம புண்ணு இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அடிப்பட்ட புண்ணு இருக்கலாம் அது இல்லாமல் சுகர் சம்மந்தமான பிரச்சனைகள் வரவங்க புண்களாக இருக்கலாம் அதாவது நீர் வடையக்கூடிய புண்கள்லாம் இருக்கும் அநேகருக்கு பார்த்திங்கன்னா ரணத்தையே ரணம் பார்த்திங்கன்னா அப்படி கொட்டும் சீல் வடியும் அதே போல் நெச்சு தண்ணி தண்ணி பார்த்திங்கன்னா அப்படி கொட்டிகிட்டே இருக்கும் அதை பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் இதை நீங்கள் பயன்படுத்துகிற மேல் பூச்சாக பயன்படுத்தும் போது எப்படிப்பட்ட தோல் நோயாக இருந்தாலும் சரி புண்ணாக இருந்தாலும் அற்புதமாக குணமாக்கக்கூடியது தாயான் இதனுடைய நம்முடைய குருநாதர் மூலியமாக கற்று இன்றைக்கி நிறைய பேருக்கு கொடுத்து நூற்றுக்கணக்கான பேருக்கு கொடுத்து நம்ம ரிசல்ட் எடுத்துருக்கோம் ஸோ அது இல்லாமல் நிறைய பேருக்கு நம்ம முன்னாவே சொன்னோம் ஆறு விதமான கழிவுகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ஆறு விதமான கழிவுகளை வெளியேற்றலாம் மட்டும்தான் உடலில் இருக்க நோய்கள் வெளியே போகும் அந்த ஆறு விதமான கழிவுகளை வெளியேற்றத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்சுல் வடிவத்தில் இதில் நம்ம என்னென்ன கலந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஆடு திண்டா பாலை நெஞ்செருப்பான் இப்படி சொல்லக்கூடிய உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றதும் ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றத்துக்கு இந்த இந்த மெடிசின் கொடுக்குறோம் நிறைய பேர் கேட்கலையா நீங்கள் கேப்சூல் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஆடு திண்டா பாலை ஒரு மனிதன் உள்ளுக்கு எடுக்கும் போது அது வயிற்றுக்குள்ளே போய் தான் ஓப்பன் ஆகணும் வெளியே ஓப்பன் ஆகுனா என்ன ஆகும்னு சொன்னால் வாமிட் வந்துடும் ரொம்ப நேரம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி வெளியே வந்துடும் அதனால் ஆடு தீண்டா பாலை சேர்த்தி கொடுக்குற அந்த சேர்த்தனத்துனால பார்த்தீங்கன்னா இதை நம்ம கேப்சூலாக தரும் அப்போ கேப்சூலை கொடுத்து நம்ம அதை சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இந்த மெடிசன் நீங்கள் போடும்போது மூன்று விதமான கழிவுகள் தானே வெளியே வரும் மூன்று விதமான கழிவுகள் தானே வெளியே வந்தால் ரெண்டாவது இது மேல் பூச்சாக பயன்படுத்தும் போது எப்படியப்பட்ட சரும நோய்களும் அற்புதமாக குணமாக்கும் நிறைய பேர் கொடுத்து கை கண்ட வைத்தியம் தான் இந்த வயதையாக அருமையா அருமையா அருமை சூப்பர் என்ன இவர் சார் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த சொரியா ப்ராப்ளம் அப்புறம் இந்த படர் படைகளில் நிறைய படைகள் சொன்னார் என்னவோ இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த படையெல்லாம் எதிர்த்து தகர்த்துட்டு ஸோ அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம உடலில் நம்ம ஸ்கின்னை வந்துட்டு எப்பயுமே ஷைனிங்காக வச்சுக்கலாம் ரொம்ப நன்றிங்க பயனுள்ள விஷயம் சொல்லுங்கள் நன்றி இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது வேணும் இல்ல இந்த மருந்து வேணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு பேசிக்கலாம் இதே மாதிரி பதில வரைக்கும் பாஷா நன்றி நன்றி இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம சேனலோட டாப் போர் வீடியோஸ் இதுதான் இதை பார்த்தும் பயன் தேங்க் தேங்க்யூ